அது எப்படி முடியல சாப்பிடுங்க. ரெண்டாவது, வானவில் இருக்கின்ற ஏழு நேரத்தில் ரெண்டு உடற்பயிற்சி செய்ய வேண்டும். ஒன்று, ஏதாவது ஏரோபைன், பி ஆக்டிவ் வர்சல், பி மொபைல் வர்சல், நடக்குதோ நீந்துதோ ஓடுதோ. பட் ஜிம்மெல்லாம் போயிட்டு ரொம்ப போய் மாட்டிக்காதீங்க. நிறைய ஜிம்மில் போய் இறக்குறாங்க செல்வம், எல்லாருக்கும் தெரியும். எவன் ஒருவன் தன் சகதிக்கு அப்பாற்பட்டு வேகமாக செய்கின்றார்களோ, அதில் உணர்ச்சிப்பட்டு செய்கின்றார்களோ, அந்த ஜிம்மில் இறந்து விடுவார்கள். ஸோ அது உங்கள் திறமைக்கு ஏற்றவாறு வைத்துக்கொள்ள வேண்டும். இல்லை சொக்கலிங்க, வேதாந்தம் பேசாதே ஒன்று சொல்லிட்டு ஒன்று என்ன தெரியுமா பண்ண வானவில் இருக்கிறது, நம் பிறப்பே வரம் என்று நினைத்து வாழ்க்கையை தவத்தில் நடந்து கொண்டு எடுத்து சென்றால் உங்களை 100 வருடம் எந்த சக்தி அளிக்க முடியாது. இந்த சொக்கலை இந்த வேதாந்தம் பேசாதே கடைபிடிக்க மாட்டேன் என்றால் அப்பொழுதும் வானவில் உங்களிடம் இருக்கும். என்ன வானவில் தெரியுமா? இதை பாருங்க, உங்களுக்காக தான் கொண்டாந்துருக்கேன். இது பார்க்குறீங்க இப்போ வானவில் தானே? இந்த மூன்றும் நீங்கள் கடைபிடிக்கவில்லை விட்டால் எந்த வானவில் இருக்கு தெரியுமா? உங்கள் அறமாரியில் எல்லா வியாதிகளுக்கும் இந்த கலர் கொண்ட மாத்திரை மருந்து எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ எந்த வானவில் வேண்டும் என்பதை முடிவு செய்வது நம் உறவினர்கள் கையில் தான். உங்கள் வாழ்க்கையை வெளியிலிருந்து பாருங்கள் என்று சொல்லி மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொன்னேன்ல. மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும் தெரியுமா? மகிழ்ச்சி என்பது கொடுப்பதில்தான் மகிழ்ச்சி. எவன் ஒருவன் கொடுத்து கொண்டு இருக்கின்றார்களோ மகிழ்ச்சி குறையவே குறையாது. அது அறிவோ படிப்போ உழைப்போ நேரமோ பணமோ கொடுக்கும் நிலையில் இருங்கள். அதைவிட பெரிய மகிழ்ச்சியே தெரியுமா? விட்டு கொடுப்பதில் மகிழ்ச்சி என்று உணர வேண்டும். அதைவிட முக்கியமான ஒன்றை சொல்கின்றேன், வெற்றி அடைவது மகிழ்ச்சி அல்ல, மகிழ்ச்சியுடன் இருப்பதுதான் வெற்றி என்று உணர்ந்து விட்டால் போதும். அதற்காக அடிக்கடி சொல்கிறேன், இது என்ன பார்த்தீங்களா, என்னது இது? இது பாயிண்டர், பென்னு, லேசர் பாயிண்டர், லைட், எல்லாமே இது 4-in-1. இதை காட்டுவதற்கு காரணம், இந்த முனை என்பது கல்லறை கருவறை, இந்த முனை என்பது எது கல்லறை. கருவில் தோண்டி கல்லறைகள் மறைவது நம் கையில் இல்லை, புரிந்து கொள்ளுங்கள். இடைவெளி என்ற வாழ்க்கை நம் கையில், நம்பிக்கையில், தன்னம்பிக்கையில், மூட நம்பிக்கை அற்று வாழும் பொழுதுதான் இந்த இடைவெளி என்ற இடத்தை நாம் கூட்டிக் கொண்டே போக முடியும். இல்லை சொக்கலிங்க, சொக்கலிங்க பேச்சு கேட்கலன்னா குறைத்து கொண்டு இளமையிலே இறந்து விடுங்கள். அதுவும் நீங்கள் மகிழ்ச்சியாக தான் இறக்க வேண்டும். ஆனால் சொக்கலிங்க சொல்லுகின்ற கருத்தை கேட்டு மகிழ்ந்து வாழ்ந்தால் 100 வருடம் வாழ்வது கட்டாயம். நாம் வாழ்ந்து நம்மை சார்ந்திருக்கின்ற சமுதாயத்தை வாழும் கருவியாக ஒவ்வொருவரும் மாற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தயவு செய்து அனைவரும் ஒன்று இணைந்து, அனைவரும் நம் நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல உலக மக்களுக்கே நம் வழிகாட்டியாக திகழ வேண்டும் என்பதுதான். அல்லும் படமாக செக்ரட்டரி, பிரசிடென்ட்டு எல்லாரும் உழைத்து கொண்டிருப்போம். அவரோடு சேர்ந்து நாம் உழைக்க வேண்டுமே தவிர, நீங்கள் எதை நினைத்தாலும் சரி மனதில் மகிழ்ச்சியை மட்டும் இழக்காமல், மகிழ்ச்சிக்காக எதையும் விட்டுக் கொடுங்கள். மகிழ்ச்சி இழக்காமல் வாழ்ந்தாலே போதும், சொக்கலிங்கத்துக்கு வேலையற்ற நிலையை நீங்கள் எடுத்துச் செல்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு என்பது கூறி முக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள். எவர் ஒருவரையும் மற்றவர்கள் வாழ்க்கையை பார்த்து காப்பி அடிக்காதீர்கள். காப்பி அடித்தால் நீங்கள் கட்டாயம் ஃபெயில் ஆகிடுவீர்கள். ஒரே ஒரு கேள்வி கேட்டு அருள் விடைபெறுகின்றேன். அறிவு என்பது என்ன நினைக்கிறீங்க? அறிவுன்னா என்னம்மா? சொக்கலிங்க வைத்திருக்கின்ற 20 டிகிரியா, நீ வைத்திருக்கின்ற 10 டிகிரியா, 5 டிகிரியா? அறிவு என்பது வைத்திருக்கின்ற பட்டங்கள் அல்ல. அறிவு என்பது நாம் பட்ட அறிவோ நாம் கற்ற அறிவோ அனைத்துமே அறிவல்ல. கடைசியில் அறிவு என்பது தன்னை அறிந்து வாழ்வதுதான் அறிவு என்று உணர வேண்டும். எவன் ஒருவர் தன் அறிந்து வாழ்கின்றானோ, அப்படி அறிந்து வாழும்போது மனம் அமைதியாகிவிடும். அமைதியான மனதில்தான் மகிழ்ச்சி நிலவும் என்று கூறி நீங்கள் அனைவரும் நலமுடன் வாழ வேண்டி கேட்டுக்கொண்டு இந்த அரிய வாய்ப்பை கொடுத்த உங்கள் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் உங்களை எப்போ நான் கைத்தட்டுன்னு சொன்னேன்னா, நீங்கள் தானே கைத்தட்டுறீங்க. இந்த மகிழ்ச்சியுடன் கைத்தட்டும் பொழுதே ஒரு கருத்தை சொல்கின்றேன், உள்ளங்களில் எல்லா உறுப்புகளும் பதிவாக இருக்கின்றன. பதிவான உறுப்புகள் கைத்தட்டும் பொழுது அக்குப்ரஷால் தூண்டப்பட்டு
தூண்டப்பட்ட உணர்வுகள் மூளைக்கு சென்று மூளையிலிருந்து எல்லா உறுப்புகளும் சென்றடைந்து அனைத்து உறுப்புகளையும் 100 வருடம் கடந்து இயங்குகின்ற சக்தி நீங்கள் பலமாக கைத்தட்டுவதால் மட்டும்தான் உண்டு என்று கூறி ஒரு நிமிடம் அனைவரும் அரை நிமிடம் எழுந்து நிற்க வேண்டும். நிற்க வேண்டும் என்று கூறியதற்கு காரணம் என் சகோதரர்கள் சகோதரிகள் அனைவருக்கும் வேண்டுகோள் விடுகின்றேன். இந்த அமைப்பை அருமையாக நடத்தி செல்கின்ற நம் செக்ரட்டரி பிரசிடென்ட் ஐயா அனைவரும் சேர்ந்திருக்க அனைவருக்கும் நான் கைத்தட்டி மகிழ்ந்து வாழ்த்தை சொல்ல வேண்டும். இந்த அழைப்பை ஏற்று ஒரு திரளாக வந்திருக்கின்றீர்களே அதற்கு நீங்களே ஒரு முறை கையை தட்டி மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்ளுங்கள். சொற்களிங்க பேச்சு பிடித்திருந்தால் கைத்தட்டுங்கள், இல்லாவிடில் பரவாயில்ல என்று கூறி அனைவருக்கும் ஒரு வேண்டுகோளை விடைபெறுவதற்கு முன்பு தயவுசெய்து நேராக அமர வேண்டும். ஓ, எப்போ உட்கார்ந்தாலும் நேராக அமர்ந்து நேர்மையாக வாழ கற்றுக்கொண்டால் நம் இனத்தை எவரையுமே அழிக்க முடியாது என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பட்டம் பெற்றிருக்கின்றார், அதற்கு அனைவரும் கைத்தட்டி மகிழ்ச்சியை தெரிவிக்க வேண்டும். எனக்கு என்ன தெரியும், நல்லகான செல்வம் ஒரு கார்டியாலஜிஸ்ட் ஆகவில்லை, ஆயிருந்தால் இந்த சொக்குலிங்கத்திற்கு ப்ராக்டிஸே வந்திருக்காது. வாழ்த்துக்கு சொல்லி கிடைக்கின்ற பெறுகின்ற பட்டம் அனைத்தும் நாம் சமுதாயத்திற்கு எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற அந்த உள்நோக்கத்திலிருந்தான் நாம் அனைவரும் இணைந்திருக்கணும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சேர்த்து எழுதுங்க. குழந்தைக்கு பேர் வைக்கும் போது அந்த அந்த உங்களுக்கு பேர் இப்பனா ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க, அந்த பர்த் சர்டிஃபிகேட்ல போட்டுருங்க. போட்டுட்டீங்கன்னா அது அப்புறம் கண்டினியூ ஆகும், அடுத்த ஜென்ரேஷன் கண்டினியூ ஆகும். இன்னைக்கு சென்னையில் உள்ள நாயுடுகளும் ரெட்டிகளும் பாத்தீங்கன்னா பேரை தைரியமாக போடுகிறார்கள், நாம ஏன் போடுக்க மாட்டோம்? பயம், நம்மளுக்கு வியாபாரம் நடக்காது, நாம் பயந்து போயிருக்கோம், அந்த ஜாதிக்காரங்க வரமாட்டாங்க இந்த ஜாதி. சில தொழில்கள், நான் வக்கீல் தொழில சொல்றேங்க, சிவில் சைட்ல போய் பிராக்டிஸ் பண்ணும்போது தெரியும் நம்ம ஆளுங்க யாருமே கிடையாது, இவங்கதான். அதே போல நீங்க கம்பெனி சைட்ல ஆக்ட்ல போய் பாருங்க, நம்ம ஆளுங்க யாருமே கிடையாது, அவங்களும் ஒரு இனத்தை சேர்ந்தவர்கள் தான் இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் பேசிப்பாங்க, நம்ம ரெண்டு பேரும் வாய்தா வாங்கிக்கலாமா, நான் இன்னைக்கு ஒரு பூஜை இருக்கு, ஓமம் இருக்கு, நான் வரமாட்டேன், நான் அன்னைக்கு வாய்தா வாங்கிக்கிறேன், ரெண்டு பேரும் பேசிப்பாங்க. கரெக்ட், இது உண்மை. நாம எங்க இருக்கணும், கிரிமினல் சைட்ல தான் இருக்கோம் நிறைய. நம்ம கிட்ட எதுக்கு வராங்க தைரியமா? நம்ம தைரியமா பேசுவோம், நம்ம உயிரை என்ன சொல்லுவோம், துச்சமா மதிச்சு நம்ம அந்த கிளைண்ட்டை காப்பாற்றணும். இன்னைக்கு வர பல பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா கிளைண்ட் வரும்போது தெரியும், நாங்கள் பேசும்போது தயங்கி தயங்கி தான் கேட்போம், என்ன ஜாதின்னு, நீங்கள் என்ன கேஸ் அப்படின்னா கடைசியில் தான் கேட்போம். ஆனால் அவர்கள் அப்படியே அடையாளமாக வர நான் நாடாருந்தும் நான் பேச்சிலே தெரிஞ்சிடும், நமக்கு தெரியும் நம்ம அடையாளங்களை இழந்து வருகிறோம், இது நிதர்சனமான உண்மை. இந்த அடையாளங்களை மீட்டு எடுப்பதற்கு அடுத்த தலைமுறை வந்துள்ளது. இந்த அடையாளங்களை நாம் மீட்டு எடுக்க வேண்டும் என்றால் இவர்கள் போன்றவர்கள் தைரியமாக உங்கள் பேர் பக்கத்தில் முதலியார் என்று போய் நான் அடுத்த விசிட்டிங் கார்டு தான் அடிக்க போறேன். நான் பயப்படணும், நான் இன்னொரு வாட்டி அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி வந்து முதலியார் பேசுங்க அப்படின்னு சொல்லுவேன். இதுக்கான வேலைகளை நான் ஆரம்பிட்டேன். ஏன்னா எல்எல்பி வந்து நெக்ஸ்ட் மந்த் ரெஜிஸ்டர் பண்ண போறேன் நான், இப்போ ஆல் இண்டியா இதுல அப்படி பண்ணும் பொழுது இதுதான் ஒரு வாய்ப்பாக நினைத்து பேரை ஃபுல்லாக ரெஜிஸ்டர் பண்ணிட்டு முடிஞ்சிருந்தாங்க. இவர்கள் தான் வருவார்கள், இவர்கள்லாம் வரமாட்டார்கள் கிடையாது. திறமை உள்ளவர்கள் நாம், திறமை உள்ளவர்கள் நாம். இந்த திறமைகளை நாம் வெளியே யார் என்று காட்டிக்கொள்ளாமல் திறமைகளை வெளியே கொண்டு வந்திருக்கிறோம். இந்த திறமைகளை நாம் அடையாளம் படுத்தி கொள்ளும் போது அடுத்த தலைமுறையும் பெருமையாக இதை அடையாளப்படுத்திக் கொள்ளும். நன்றி, வணக்கம், வாய்ப்பு தருகிறேன். எல்லோருக்கும் வணக்கம். ஆல் இண்டியா முதலியார் பிள்ளைமார் அசோசியேஷன் நடத்திட்டுருக்கிறோம். இது தமிழ்நாடு முழுவதும் சுமார் 22 மாவட்டங்களில் அமைப்பு ஏற்படுத்தியிருக்கிறோம். கிட்டத்தட்ட 10,000 உறுப்பினர்கள் இதில் பணத்தை கட்டி உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. இனி 100,000 பேர்கள் இருக்கிற மாதிரி நாங்கள் அதை அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கிறோம். இப்போ எங்களுடைய நோக்கம் வந்து சமுதாயத்தில் இருக்கிற மக்களுக்கு சமூக ஒற்றுமை, சமுதாய பாதுகாப்பு, கல்வி
சேவை. ஏன்னா சமுதாயத்தில் இருக்கிறவங்களால் நடத்தப்படுகின்ற கல்வி நிறுவனங்களில் அவங்களுக்கு சலுகைகள் மற்றும் வேலைவாய்ப்பு நிறுவனங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்தவங்களே நிறைய 0 to 1000 crores பிஸ்னஸ் பண்ணுறவங்களே இருக்கிறாங்க. அந்த நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கறது, அப்புறம் அவங்கள எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு அவங்க மூலியமாக நம்ம சமுதாய மக்களுக்கு மிகப்பெரிய லெவலில் அவங்களுக்கு வந்து உதவிகளை பெற்றுக் கொடுக்கறது. அப்புறம் பிஸ்னஸ் கனெக்ஷன் சொல்கிறோம், அதாவது சமுதாயத்துக்குள்ளேயே பிஸ்னஸ் பண்ணுறவங்களை ஒருங்கிணைத்து ஒரு பெரிய நிறுவனமாக இருக்கும் அவங்களுக்கு உதவி பண்ணுறது. சின்ன நிறுவனங்கள் அது நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுல நாங்கள் ரொம்ப முனைப்பாக இருக்கிறோம். இது எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து கொண்டு போய் மக்களிடம் சேர்த்து அந்த பணிகளை வந்து அந்த பயனை வந்து மக்களுக்கு சென்று சேர்வதற்காக தான் இந்த அமைப்பை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம். இந்த அமைப்பில் உள்ளிருக்கிற அத்தனை பேரும் அத்தனை நிர்வாகிகளும் அந்த முனைப்போடு அவங்களுடைய பணிகளை செய்கிறாங்க. முழு நேரமும் செய்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, பகுதி நேரமும் செய்கிறவங்க இருக்கிறாங்க. எந்த ஒரு பிரதி உபகாரம் எதிர்பார்க்காம எந்த ஒரு பண சலுகைகளும் எதிர்பார்க்காம நிறைய நிர்வாகிகள் நிறைய பேர் மாநிலம் தெளிவிய கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர்ஸ் வந்து நிர்வாகிகள் இந்த இதில் ஈடுபடுத்தி இருக்கிறோம். அவங்க எல்லாருமே தன்னிலமற்று சேவை செய்கிறதுக்காக தன்னுடைய தங்களை ஈடுபடுத்தியிருக்கிறாங்க. இது வந்து சமுதாய ஒற்றுமையும் சமுதாய நல்லிணக்கம் சமுதாய வளர்ச்சி சமுதாய முன்னேற்றம் இதுக்கெல்லாம் உறுதுணையாக இருக்கிறதுக்காக தான் நாங்கள் எங்களை ஏற்படுத்தோம். மற்றவங்களை மேலே எத்தனும் கீழே எடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம் கிடையாது. எங்களுடைய நோக்கம் வந்து நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்க சிறப்பாக இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும், நல்ல முறையில் வளரணும். அவங்களுக்கு வந்து சமுதாய மக்களுக்கு இடையே உள்ளேயே வந்து அவங்கவுங்கள ஒருவருக்கொருவர் உதவி செய்யணுங்கிறது நோக்கம்தான். சென்னை வந்து தமிழ்நாடுடைய முக்கிய பகுதி. இப்போ ஏற்கனவே நாங்கள் தென் மாவட்டங்கள்லேயும் மற்ற மாவட்டங்களில் கிட்டத்தட்ட சென்னையில் 22 மாவட்டங்களில் நாங்கள் இதுவரை அமைப்பை ஏற்படுத்தி பெண்கள் உதவி சுய உதவி முன்னேற்றம் இதெல்லாம் நிறைய பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ ஃபைனலாக இப்போ சென்னைக்கு வந்திருக்கோம். சென்னையில் ஏகப்பட்ட வேறு சமுதாய மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்கள ஒருங்கிணைக்கிறது தான் எங்களுடைய. அரசாங்கத்துக்கு நாங்கள் எந்த கோரிக்கையும் வைக்கலை. எங்கள் சமுதாயத்துக்குள்ளே இருக்கக்கூடியவங்களை அவங்களுடைய உதவியை தான் நாங்கள் தர்றோம். அந்த உதவியை சமுதாய மக்களுக்கு பெற்றுத்தர்றது தான் இந்த அமைப்பு. அப்படி இல்லை, சமுதாயத்தில் வந்து நிறைய சங்கங்கள் இருக்குது. இந்த சென்னையில் வந்து கிட்டத்தட்ட 20 சங்கங்கள் முதலியார் சங்கங்கள் இருக்குது, 18 பிள்ளைமார் சங்கங்கள் இருக்குது. இவங்களையெல்லாம் ஒருங்கிணைத்து இந்த சமுதாய மக்களுக்கு அவங்கவுங்க அந்தந்த சங்கங்கள் இருக்கும். இருந்தாலும் இந்த அமைப்போடு சேர்ந்து அவங்க பயணிக்கும் போது ஆல் ஓவர் தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஆல் ஓவர் இந்தியா. இப்போ பார்த்திங்கன்னா வடநாட்டில் கயாசிங் அமைப்பு நம்மளோடு இருக்கிறாங்க, கேரளாவில் எடுத்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ நாராயணகுரு அமைப்பு எங்களோட இருக்கிறாங்க. இது மாதிரி நாங்கள் வந்து நம்ம அடுத்தது நாங்கள் வந்து இப்போ பெங்களூர் கர்நாடகா மாநிலத்துக்கு போகிறோம், ஆந்திராவில் அமைப்பை ஏற்படுத்துகிறோம். இந்த மாதிரி நிறைய சமுதாய மக்கள் வந்து பாம்பேயில் இருக்கிறாங்க, மும்பையில் இருக்காங்க, மகாராஷ்டிராவில் இருக்கிறாங்க. அவங்கள எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறது தான் எங்களுடைய பணி. இல்லை நாங்கள் எந்த அவங்கள இல்லை பெரியார சொல்கிறது வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம அவங்கள குறைப்படுத்துறது இல்லை, அது ஒரு எடுத்துக்காட்டாக விமர்சிக்கிறது. அவங்களோட விமர்சனமே வந்து அவங்கள வந்து முன்னுதாரணம் எடுத்துக்கிட்டு வரோம். இப்போது பெரியார் இல்லைன்னா நிறைய விஷயங்கள் நம்ம தமிழ்நாட்டில் நடந்திருக்காது. மற்ற நம்ம மட்டும் இல்லை, கேரளாவில் கூட அவருடைய வல்லமை இருக்க தான் செஞ்சது. அந்த இதை வந்து கூடு போட்டு காமிக்கிறோம் நாங்கள், அதுதான் எங்களுடைய நோக்கம். அடுத்தது சமுதாய மக்கள் சேவையில் வந்து கல்வி சேவைகள்,
சமூக பாதுகாப்பு முதல்ல ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம சமூக பாதுகாப்பு, ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னோன்னே, ஏதாவது ஒரு நல்லது கெட்டதுன்னு சொன்னோன்னா நம்ம சமுதாயத்தில் இருக்கிற எல்லாரும் அதில் வந்து பயன சேரணும், அதில் வந்து பங்கெடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஃபஸ்ட்டு கோரிக்கை. ரெண்டாவது எங்களுக்குள்ளேயே பிஸ்னஸ் டெவலப் பண்ணிக்கிறோம், எங்களுக்குள்ளேயே கல்வி நிறுவனங்களில் எங்கள் மக்களுக்கு பயனடைகிற அளவுக்கு அவங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி அவங்களும் அதை செய்கிறது தயாராக இருக்காங்க. எல்லா சமுதாயத்தை எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவங்களே 250 காலேஜ் நடத்துகிறாங்க. அந்த காலேஜில் என்னென்ன உதவிகள் எங்களுக்கு செய்ய சமுதாய மக்களுக்காக செஞ்சு கொடுக்க முடியுமோ அந்த சமுதாய மக்களுக்காக வேண்டி அதெல்லாம் செய்யும். தேவைதான் எப்போ எல்லா எல்லாருமே வந்து யார் யார் என்னென்ன எவ்வளோ பேர், இப்போ ஒருத்தர் வந்து இன்னொரு சமுதாயத்தை சேர்ந்தவங்க நாங்கள் 20% இருக்கிறோங்கிறாங்க, இன்னொரு சமுதாயத்தை சேர்ந்தவங்க நாங்கள் 10% இருக்கிறோங்கிறாங்க, இன்னொரு சமுதாயம் நாங்கள் இப்போ 20% இருக்கிறோம்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு ஒரு ஜாதி கணக்கெடுப்பு எடுத்துட்டோம்னா யார் யார் எவ்வளோ எவ்வளோ இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு ஒரு இதாக இருக்கும். அந்த சலுகைகள் அதை பேஸ் பண்ணி நாளைக்கு கொடுக்கறதுக்கும் அவங்களுக்கு வசதியாக இருக்கும். குறிப்பிட்ட ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் தானே பண்ணி எல்லாருக்கும் பண்ணுறேன். எங்கள் சமுதாயம் வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து வெள்ளாளர், வெள்ளாளர்லேருந்து பிரிகிறது அந்த அது அது அதுதான் தாயுது. வெள்ளாளர் அப்படின்னா ஒரு பொது, அதிலிருந்து ஒரு பகுதி முதலியார், ஒரு பகுதி பிள்ளை, சவுத்து ஃபுல்லாக பிள்ளையாக இருக்கிறாங்க, வடக்கு ஃபுல்லாக முதலியாராக இருக்கிறாங்க. இது இவங்களை முதல்ல ஒருங்கிணைக்கிறோம். இப்போ நம்ம ரெண்டு எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லி, ஸோ இந்த அமைப்பை பொறுத்த அளவுக்கு இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம சமுதாய மக்களாக நாங்கள் எடுத்துக்கிறோம். அது வந்து அது வந்து இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ எப்போவுமே வந்து ஜாதிகள் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இன்றைக்கு இன்றைய தலைமுறையில் இன்றைக்கு மாடர்ன் லிவிங் ஸ்டைலில் இன்றைக்கு உள்ள சூழ்நிலையில் ஜாதியை பற்றி யாரும் பெருசாக பேசிக்கிட மாட்டேங்கிறாங்க சென்னையில். ஸோ அவங்களுக்கு எப்போ அந்த ஜாதியோடைய இது வருதுன்னு சொன்னோன்னா, அவங்களுக்கு அவங்க குழந்தைகளுக்கு வரம் தேடும்போதோ அல்லது பொண்ணு பார்க்கும்போதோ அந்த பிரச்சனையே வருது. அப்போ தான் அந்த இதை எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ முதலிருந்தே அவங்களுக்கும் வரக்கூடிய இன்னும் இளைய தலைமுறைகளுக்கும் நம்மளுடைய உணர்வுகளை அவங்க உணர்வுகளை ஊட்டுறது தான் முதல் வேலை. வேற ஏதோ என்னங்க அரசியல் 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 அரசியலை நோக்கி நாங்கள் போகல. ஆனால் எங்கள் அமைப்பில் இருக்கிறவங்க நிறைய பேர் அரசியலில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நாங்கள் ஆதரவு பண்ணுவோம். அவங்க எந்த அரசியலில் இல்லை இல்லை எங்களுக்கு அந்த மாதிரி எண்ணமே கிடையாது. நம்ம வந்து எல்லா இப்போ இந்த அமைப்பை பொறுத்தளவுக்கு டிஎம்கேல இருக்கிறவங்க இருக்கிறாங்க, ஏடிஎம்கேல இருக்கிறவங்க இருக்கிறாங்க, பாரதிய ஜனதாவில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, மற்ற கட்சியில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, எல்லாருக்குமே நாங்கள் ஆதரவு. எங்கள் சமுதாயத்தில் யாராவது ஒருத்தர் இப்போ ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் வந்து ஒரு முதலியாரோ அல்லது பிள்ளைமாரோ அவர் வேட்பாளர்னா நிச்சயமாக நாங்கள் அவங்கள ஆதரவு பண்ணுவோம். அவங்க எந்த அரசியலை சேர்ந்தவங்களும் எங்களுக்கு அது தெரியாது, நாங்கள் அதில் கணக்கும் எடுக்க மாட்டோம். விஆர் பவுண்டிங் ஒன்லி த பிள்ளைமார் ரெண்டு முதலியார் தான். இல்லை என்ன எங்களுடைய கோரிக்கையே அதுதான், எங்களுடைய கோரிக்கையே சமுதாயத்தில் இருக்கவங்க நாலு பேர் ஓட்டு போட்டு அவங்க நல்ல ஒரு பதவிக்கு வந்தாங்கன்னா நாளைக்கு சமுதாயத்துக்கு அவங்க செய்வாங்க இல்லையா, அந்த ஒரே நோக்கம் தான். இல்லையே நீ கேக்குறதுல வந்து என்ன கேட்க வரேன்னா, சமுதாய மக்கள் வந்து அரசியல் நல்ல நிலைமைக்கு வந்தோம்னா இந்த சமுதாயம் உருப்படும். சமுதாயத்துக்கு அவங்க ஏதாவது உங்களுக்கு உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. எப்படி சமுதாயத்தில் இருக்கிற ஒரு நிறுவனங்களோ கல்வி நிறுவனங்களையோ தொழில் நிறுவனங்களையோ நாங்கள் அணுகும்போது அவங்க நமக்கு எப்படி செய்கிறாங்களோ இதே உணர்வு அவங்களுக்கும் இருக்கும். அவங்க எந்த கட்சியை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ ஒரு ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியாவோ நம்ம ஆளுக்கு வந்தாங்கன்னா அவங்க வந்து சமுதாயத்துக்காக செய்வாங்க இல்லையா, அதுதான் எங்களுடைய கோரிக்கை.